நேசம் நிறைந்த உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய வாஸ்து வகுப்பு பாடம் வரிசை 12 வழியாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். மனை என்பது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 8-8-64, 9-9-81 என்று சொல்லக்கூடிய வாஸ்து புருஷ மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் மட்டும் இருக்க வேண்டும். அதனை தவிர்க்கும் விதமாக மனையில் இருக்கும் பொழுது அந்த ஒரு வாஸ்து புருஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த பாத்திரத்தின் கதாபாத்திரத்தின் அமைப்பு என்பது பூர்ணம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் இருந்தால்தான் அந்த நிறைவான ஒரு வாழ்க்கை என்பது அமையும். அந்த நிறைவடையாத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் அந்த 81 பாகங்கள் அல்லது 64 பாகங்கள் என்று சொல்லக்கூடிய மனையளவு இல்லாது இருக்கும் பொழுது எப்படி ஒரு மனை அதனுடைய மொத்த பாகத்தை நிறைவடையாத ஒரு விஷயமாக இருக்கின்றதோ அதுபோல அதில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கையும் ஒரு நிறைவடையாத ஒரு ஆசைகளுடைய நிறைவடையாத எண்ணங்களுடைய ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்காத ஒரு மனையாகத்தான் இருக்கும் என்பது திண்ணம். ஆகவே எந்த மாதிரி மனைகளில் வசித்தால் சிறப்பு என்கின்ற ஒரு சில கருத்துக்களை பார்ப்போம். மனை என்பது முதல் தரமான மனை என்பது ஏற்கனவே நான் இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். 9-9-81 என்று சொல்லக்கூடிய 81 பாகங்கள் இருக்க வேண்டும். பாகங்கள் அல்லது பாகங்கள் இருக்க வேண்டும். இந்த மனை மிக மிக முக்கியம். அதாவது சதுரம் என்று சொல்லக்கூடிய சதுரம் என்று சொல்லக்கூடிய செவ்வகம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி அமைப்பினைதான் அதாவது முதல் தரமான மனை என்று வாஸ்துவின் ரீதியாக வழங்கப்படுகிறது. இதனை தவிர்த்து ஒரு மனை என்பது எழுத்த பாகமாகவோ பலவிதமான வடிவங்களாகவோ இருக்கும் பொழுது அந்த மனை 81 பாகங்கள் இல்லாத ஒரு மனையாக போய்விடுகிறது. ஆகவே இந்த விதிகளுக்கு உட்பட்டுத்தான் ஒவ்வொரு மனையும் வந்து என்ன சொல்றோம், சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். அதாவது பொதுவான கருத்து பிரிண்டர் பண்ணி சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சதுரம் அல்லது செவ்வகம், ஏன் இந்த சதுரம் அல்லது செவ்வகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டும் என்று சொன்னால் உள்ள நீங்க போனீங்கன்னா வாஸ்து புருஷ மண்டலம் என்கிற அந்த கதாபாத்திர அமைப்புல அந்த மனைகள் பொருந்தி வர வேண்டும். அதாவது ஒன்று இருந்தால் ஒரு பகுதி வளர்ந்தால் ஒரு பகுதி வளரும் பொழுது அந்த பகுதி சார்ந்த அதனோட பவர் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வலுத்துவிடும். ஒரு இடம் இல்லாத போது அந்த இடத்தில் என்ன தேவைகளோ அது இல்லாத அமைப்பாக ஆகிவிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு உடல் இருக்குன்னு சொன்னால் இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்கின்றோம். அப்போ தலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா, கண் எங்க இருக்க வேண்டும், காது எங்க இருக்க வேண்டும், வாய் மூக்கு எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருக்க வேண்டும். அது மாற்றம் அடைந்து இருப்பதும் தவறு, அந்த இடத்தில் இல்லாமல் இருப்பதும் தவறு. அந்த விதிதான் இல்லத்திற்கும் பொருந்தும். ஆகவே ஒரு மனை இருக்கிறது என்று சொன்னால் எக்காரணம் கொண்டும் முக்கோண மனைகளோ, ஒரு தேங்காய் பண் இருக்கிறது அல்லவா அது போல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மனைகளும் எக்காரணம் கொண்டும் ஆகாது. ஏனென்று சொன்னால் ஒரு மனைக்கு ஒரு பாகமான வடக்கு என்று சொல்லக்கூடிய இந்த பாகம் இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ இந்த பாகத்திற்குரிய இடமான வடகிழக்கு சார்ந்த வடக்கு, வடகிழக்கு அதே போல தென்கிழக்கு போன்ற பகுதிகள் வந்து ஒரு மனையில் வந்து இல்லாத அமைப்பாக அடைகிறது. இப்போ இந்த இடத்துல வந்து வாஸ்து புருஷ மண்டலத்தில் 81 பாகம் என்று சொல்லக்கூடிய அல்லது 64 பாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு 40 பாகங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மனையாக விளங்குகிறது. அப்போ இந்த மனையை வந்து வாங்கினோம், இதுல வாழ்ந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய குற்றங்கள். இதுல வந்து இந்த மனையில வாழ்வதற்கு ஒரு சாலையில ஒரு பிளாட்பாரத்துல படுத்துக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம செய்து கொள்ளாமலேயே இந்த மாதிரி அமைப்புள்ள மனையில் வாழ்வு என்பது மிக மிக குற்றமான செயலாக்கப்படுகிறது. அடுத்து இது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எக்காரணம் கொண்டும் மனை என்பது முக்கோண வடிவமாகவோ
ஒரு பக்கம் இழுத்த அமைப்பாகவோ, அதே போல ஒரு பக்கம் வளர்ந்த அமைப்பாகவோ, முழுவதுமாக வளர்ந்த அமைப்பாகவோ, முன்பகுதி சரியாக இருக்கின்ற அமைப்பாகவோ, இந்த மாதிரி எக்காரணம் கொண்டு மனைகள் இருக்கக்கூடாது. ஆக மனைகள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க சதுரம் அல்லது செவகமாக இருக்க வேண்டும். இதுதான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த வகை மனை இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வீடு கட்டிக் கொள்ளலாம். இதுல வந்து ஒரு விஷயம், அந்த 81 பாகம் என்று சொல்லணும் அல்லவா, இந்த பாகம் என்பது 1:2 என்று சொல்லக்கூடிய இந்த பாகம், இந்த பாகம் இருக்கிறது 40 இருக்கிறது என்று சொன்னால் இது 80 இருக்கலாம், அல்லது இது 50 இருக்கிறது என்று சொன்னால் 50 இருக்கலாம். இதனை தவிர்த்து ஒரு 40 இருக்கின்ற மனையில் ஒரு 120 இருக்கிறது என்று சொன்னால் அது இயற்கையாகவே ஒரு வளர்ந்த மனையாக போய்விடும். இதை வந்து நம்ம வாஸ்தல என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இதை வந்து இதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றோம், பாம்பு மனை என்று பெயர் வைத்திருக்கின்றோம். ஆக பாம்புக்கும் பாம்பு மனைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு சொல் வழக்கில் நம்முடைய வாஸ்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பாம்பு மனை என்ற ஒரு பெயரை வந்து ஏற்படுத்திக் கொண்டார்கள், ஏற்படுத்தி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த உயிரினத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. வளர்ந்த மனைகள் ஆகாது, அதாவது நீளமாக இருக்கக்கூடிய மனைகள் ஆகாது, அது தவறு. இது 20 இருக்குது என்று சொன்னால் இது 80 காரணம் இருக்கக்கூடாது. நிறைய மக்கள் என்னிடத்துல வந்து கேட்பார்கள், நகர்ப்புறத்துல எனக்கு வந்து 15 இருக்கிறது, 16 இருக்கிறது, இதே மனையடி வளவர்கள்ல வந்து வைத்து கட்டி கொள்ளலாமா என்று கேட்பார்கள். இந்த இடத்துல வந்து மனையடி என்கிற விஷயத்தில் பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய என்னுடைய செய்தி என்று சொன்னால், பல தமிழர்கள் திருப்பதிரிட்டு ஐயா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அவருடைய கருத்துல வந்து கற்பம் ஆயாதி பொருத்தங்கள்லாம் வந்து தவறு, இதை வந்து உபயோகப்படுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது அவருடைய கருத்து. இப்ப இன்னைக்கு சொல்ல இன்னைக்கு வந்து வாஸ்து சொல்கிறார்கள், வாஸ்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை உட்புகுத்துகிறார்கள். அந்த வகையில் இப்ப நான் அதை சொல்றேன்னா, பழந்தமிழ் உருவாக்கிய விஷயம் இன்னைக்கு வந்து பழமை என்பது வந்து திரும்ப வருகிறது. அப்போ அந்த பழமை சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்க ஏதாவது ஒரு அளவு வைக்கிறீர்கள், அதுல வந்து அந்த மனையடி ஆயாது இருக்கிற அளவுகளாக வைத்துக் கொள்ளலாம் அல்லவா. அப்ப அந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த மனை, அந்த மனையில் இருக்கக்கூடிய அதைத்தான் அவங்க எக்காரணம் மட்டும் இந்த இடத்துல வந்து இந்த மனையில அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல மனையடியை அவர்கள் எடுத்துக்கொள்வதே கிடையாது. மனைவி வந்து உள்ளளவு நீங்க வேண்டுமானவர் வைத்துக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று விட்டுவிடும் அவர்களும் சொல்கிறார்கள். இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி வரக்கூடிய அளவுகளை நீங்க வந்து சரியாக கொண்டு வாருங்கள். அந்த அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள்னு சொன்னால், வாஸ்து புருஷ மண்டலத்தில் இருக்கக்கூடிய 8:64, 9:81 என்கிற ஒரு விதி வந்து தெரியாமலே, தெரிந்தோ தெரியாமலோ உட்புகுந்து விடும். ஆக அதற்காகத்தான் மனைவி என்பதை நம்முடைய முன்னோர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்போ நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் பொழுது அதன் வரக்கூடிய விதை என்பது மானாங்குல அளவில் வரும் பொழுது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சதுரம் செவகம் அமைப்புல இயற்கையாக நம்ம அந்த சதுர சிவகம் அமைப்பு என்பது இவ்வளவுக்கு இவ்வளவு இருக்க வேண்டும், இவ்வளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அதிலும் ஒரு சில நல்ல அளவுகள், ஒரு தவறான அளவுகள் இருக்கின்றது. அதனை உட்புகுத்தி ஒரு இல்லத்தை அமைக்கும் போது அந்த இல்லம் என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய, வாழ வைக்கக்கூடிய இல்லமாக இருப்பது என்பது தினம். மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்துக்கள் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.